வெற்றிலையை விசேஷ வீடுகளில் சாப்பிட்ட பிறகு செரிமானத்திற்காக போடுவாங்க. அனைத்து பேருக்கு இது மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்னும் ஏராளமான நற்பண்புகள் வெற்றிலையில் உள்ளது. அதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பை கொண்டிருக்கிறது வெற்றிலை. இதில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் கோடையில் நல்ல நீர் ஆதாரமாக உள்ளது என சொல்லப்படுகிறது. கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் சிலருக்கு மூக்கிலிருந்து ரத்தம் வரும். வெற்றிலை இதை நிறுத்த உதவுகிறது என்று கூறப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் கரும்புள்ளி, முகப்பரு, வறண்ட சரும பிரச்சனை குறைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. வெற்றிலையில் கால்சியம், விட்டமின் சி, ரிபோஃப்ளோவின், டயாமின், நியாசின், கரோட்டின் ஆகிய விட்டமின்கள் நிறைந்திருக்கின்றன. வெற்றிலையை அரைத்து காயங்களில் தடவலாம். வெற்றிலையின் சாறு வலி வீக்கம் குறைக்க உதவுகிறதா. சாப்பாட்டுக்கு பிறகு வெற்றிலையை மென்று சாப்பிட்டால் செரிமானம் மேம்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அது மட்டுமல்ல, அது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. வாய் துர்நாற்றம், பல் சிதைவை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட வெற்றிலையை சாப்பிடலாம். புகையிலை இல்லாமல் வெற்றிலையை சாப்பிட்டால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. உடலின் மற்ற உறுப்புகளுக்கு புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுக்கிறது. வெற்றிலை உண்பதால் மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகிய உறுப்புகள் பலப்படுவதோடு குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கக்கூடும் என்பதும் கூறப்படுது.